ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்காக இருபத்தி அஞ்சு தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன் இது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது என்ன எப்படி கேட்கலாம் அதை இங்கிலீஷில் சிம்பிள் தாங்க வாட் இஸ் தேட் வாட் இஸ் தேட் அது என்ன நெக்ஸ்ட் பாருங்களேன் இரண்டும் ஒன்றுதான் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம் போத் ஆர் சேம் போத் ஆர் சேம் இரண்டும் ஒன்று தான் நெக்ஸ்ட் நீங்கள் அதை பார்த்தீர்களா எப்படி கேட்கலாம் இதை நம்ம கேள்வியாக கேட்க பார்த்தீங்களா நீங்கள் அதை பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம் டிட்யூ சீ தேட் டிட்யூ சீ தேட் நீங்கள் அதை பார்த்தீங்களா நெக்ஸ்ட் நான் எதுவும் பார்க்கல எப்படி சொல்லலாம் ஐ டிடன் சீ எனி திங் ஐ டிடன் சீ எனி திங் ஐ டிடென்ட் சி அப்புடின்னா நான் பார்க்கலை அப்படின்னு அர்த்தம் எனி திங் அப்புடின்னா எதுவும் ஐ டிடன் சீ எனி திங் நான் எதுவும் பார்க்கலை நெக்ஸ்டன் நான் எதுவும் செய்யலை எப்படி சொல்லலாம் நான் எதுவும் செய்யலை சிம்பிள் தாங்க ஐ டிடெண்ட் டூ எனி திங் ஐ டிடெண்ட் டூ எனி திங் நான் எதுவும் செய்யவில்லை நெக்ஸ்டன் எதற்காக காத்திருக்கிறாய் எப்படி கேட்கலாம் வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் என் கூட சேர்ந்து சொல்லுங்க வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் எதற்காக காத்திருக்கிறாய் ஒன் மற்றவர்களை குறை பேசாதே டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர் டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர் மற்றவர்களை குறை பேசாதே நெக்ஸ்ட் ஒன் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் எப்படி சொல்லலாம் ஐ வாண்ட் டு சீ யூ ஐ வாண்ட் டு யூ நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாண்ட் டூ வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி ஒரு வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த வீடியோவோட தம் லைன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக நல்லா புரியுங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நாங்கள் உன்னை பார்க்க விரும்புகிறோம் எப்படி சொல்லலாம் நாங்கள் உன்னை பார்க்க விரும்புகிறோம் நெக்ஸ்ட் ஒன் அவன் என்னிடம் சொல்லவில்லை கேட்பாங்க அவன் உன்ட்ட எதாவது கேட்பாங்க நம்ம சொல்லுவோம் அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எப்படி சொல்லலாம் ஹீடெடின் தெல்மி ஹீடின் தெல்மி அவன் என்னிடம் சொல்லவில்லை இப்போ இப்படி சொல்கிறான் பாருங்களேன் அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா எப்படி சொல்லலாம் சிம்பிள் தாங்க ஹி டெல் மீ அவன் என்னிடம் சொல்லவில்லை எனி திங் எதுவும் இப்போ அந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் பாருங்களேன் தமிழில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்குது பாருங்களேன் ஆனால் இங்கிலீஷில் இதை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது பார்த்தீங்களா என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் டெல் டெல்மி எனி திங் அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை இப்போ அவள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை எப்படி சொல்லலாம் ஆன்சர் தெரிஞ்சிடுச்சா சூப்பருங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க டெல் டெல்மி எனி திங் ஷி டிடின் டெல் டெல்மி எனி திங் அவள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்டான் பாருங்களேன் அவன் இப்போ போகலாம் எப்படி சொல்லலாம் சிம்பிள்தாங்க ஹீ மே கோ நவ் ஹி மே கோ நவ் அவன் இப்போ போகலாம் இப்போ அவள் இப்போ போகலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் ஷி மே கோ நவ் ஷி மே கோ நவ் அவள் இப்போ போகலாம் நெக்ஸ்ட் நீ இப்படியா நடந்துக்குவ கேள்வியாக கேட்பாங்க பார்த்தீங்களா நீ இப்படியா நடந்துக்குவ எப்படி கேட்கலாம் இஸ் திஸ் ஹவ் யூ பிஹேவ் இஸ் திஸ் ஹவ் யூ பிஹேவ் நீ இப்படியா நடந்துக்குவ நெக்ஸ்ட் தண்ணீரை வீணாக்காதே எப்படி சொல்லலாம் சிம்பிள் தாங்க டோன்ட் வேஸ்ட் வாட்டர் டோன்ட் வேஸ்ட் அப்புடின்னா வீணாக்காதே அப்படின்னு அர்த்தம் வாட்டர் தண்ணீரை டோன்ட் வேஸ்ட் வாட்டர் தண்ணீரை வீணாக்காதே நெக்ஸ்ட் நான் அதை செய்ய விரும்பவில்லை எப்படி சொல்லலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் நான் அதை செய்ய விரும்பவில்லை நெக்ஸ்ட்டு பாருங்களேன் நாங்கள் உனக்காக இதை செய்தோம் எப்படி சொல்லலாம் பாஸ்தன்ஸ் முடிஞ்ச ஒரு செயலை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் நாங்கள் உனக்காக இதை செய்தோம் நேற்று நீ ஸ்கூலுக்கு வரல நாங்கள் உனக்காக இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எப்படி சொல்லலாம் வி டெட் இட் ஃபார் யூ வி it ஃபார் யூ நாங்கள் உனக்காக இதை செய்தோம் வி டிட் அப்புடின்னா நாங்கள் செய்தோம் இட் அப்புடின்னா இதை ஃபார் யூ அப்புடின்னா உனக்காக நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் ஃபார் அப்புடின்னா காக ஃபார் யூ அப்புடின்னா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்புடின்னா இப்போது தம்லைனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த தம்லைனில் தான் அந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் பாருங்களேன் எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது பாஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம் நம்ம வயசான பிறகு சொல்லுவோம் அடிக்கடி நிறைய பேர் வயசானவங்க சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்படி சொல்லலாம் ஐ ஹேட் ஸோ மெனி விஷஸ் எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது நெக்ஸ்ட் ஒன் ஏன் நீ சிரிக்கிற எப்படி கேட்கலாம் ஆர் யூ லாஃபிங் ஆர் யூ லாஃபிங் நெக்ஸ்ட் ஒன் ஏன் நீ அழுகிற எப்படி கேட்கலாம் ஆர் யூ ஒய் ஆர் யூ க்ரையிங் ஒன் நான் அவனிடம் மன்னிப்பு கேட்பேன் எப்படி சொல்லலாம் i will apologize to him i will apologize to him either naan non-avalidam manipuke pene i will apologize to her i will apologize to her Ipo naan non-avalidam manipuke i will apologize to them i will apologize to them next one enal idai kandabudika muriyadi i can't find it ஐ என்னால முடியாது அப்படின்னு அர்த்தம் ஃபைண்ட் இட் அப்புடின்னா இதை கண்டுபிடிக்க இப்ப இந்த சென்டென்ஸ் கூட சேர்ந்து சொல்லுங்க ஐ கான்ட் ஃபைண்ட் இட் என்னால் இதை கண்டுபிடிக்க முடியாது இப்ப ஃபைனல்